ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஈசவே தமிழா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது, அதாவது உடனடியாக வாங்குறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் எல்லாருக்குமே எம்எஸ்எம்இ அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். ஸோ உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஒரு சில பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். எதனால் அப்படின்னா, முன்னாடி இது வந்து எஸ்எஸ்ஐ அப்படின்னு சொல்லி தான் இதுக்கு பேர் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்எம்இன்னு மாற்றினாங்க, அதுக்கப்புறம் உத்தியோக ஆதாரமும், இப்போ ஃபைனலாக உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்கு பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும். எதனால் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களால் ஈஸியாக வாங்கிக்க முடியும். ஏன்னா அதுக்கும் இதை ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக வைக்க வேண்டியது வரும். இன்கேஸ் இப்போ நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தாலே போதுமானது. இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் கம்பெனிக்கு ஒரு ஃபார் சீலோ இல்லை ரவுண்ட் சீல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீல் நீங்கள் வெளியில் ரெடி பண்ண கொடுக்கணும் அப்படின்னாலுமே ஏதாவது ஒரு ப்ரூஃப் கேட்பாங்க. நீங்கள் இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப், அந்த இடங்களில் கூட இந்த மாதிரி உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களால் வந்து சப்மிட் பண்ண முடியும், சப்மிட் பண்ணி அதை வாங்கிக்க முடியும். ஸோ இதுக்காக தான் அந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணுறது. இதை தாண்டியும் நிறையா கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் இருக்குது, லோன் இந்த மாதிரி நிறையா இருக்குது, எல்லாத்துக்குமே இது வந்து தேவைப்படும். ஸோ அதனால தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எல்லாருமே பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணால் தான் இதை பண்ணணுமா அப்படின்றது கிடையாது. நீங்கள் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணாலுமே இதை பண்ண முடியும், யாராக இருந்தாலுமே இதை வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். பெரும்பாலும் இதுக்கு வந்து நிறைய என்ன சொல்கிறது, இந்த தேவைப்படக்கூடிய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் பெருசாலாம் ஒன்றும் தேவைப்படாது. இதை அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்களுடைய ஆதார், பேன் கார்டு, அது போக ஆதாரில் உள்ள மொபைல் நம்பர், இது இருந்தாலே போதுமானது, உங்களால் ஈஸியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு இடையில இடையில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்காகவே நம்ம ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் ஏதாவது அப்ளை பண்ணணும், இல்லை கரெக்ஷன் எதுவும் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஆன்லைன் ரிலேட்டட் ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறைஞ்ச பட்சமான ஒரு சார்ஜஸ் வந்து பண்ணிக்கிட்டு இதை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். மற்றபடி வேறு ஏதாவது ஒர்க் செஞ்சு வேணும் அப்படின்னா மட்டுமே எங்களை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கம்ப்யூட்டர் இல்லை மொபைல் ரெண்டில் எதனாலும் இதை பண்ணிக்க முடியும். எதனாலும் சரி க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட்டோடைய அந்த ஹோம் பேஜுக்குள்ளே உள்ள வந்துடும். ஸோ இந்த சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இதுதான் அந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் இது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து இப்போ நம்ம உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறோம்ல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், அவங்களுக்கான ஆப்ஷன் இது. ஸோ இதுக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நீங்கள் உத்தியோக ஆதார், இந்த எம்எஸ்எம்இ இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷனாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இது, இந்த கீழே உள்ள அந்த ரெண்டு ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பிஸ்னஸ் வந்து யார் பேரில் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுடைய ஆதார் நம்பர் அப்படி இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல நேம் அஸ் பர் ஆதார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ யாருடைய ஆதார் அந்த இடத்துல என்டர் பண்ணிங்களோ ஆதார் நம்பரை, ஸோ அவங்களுடைய ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வேலிடேட் அண்ட் ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும், அந்த ஓடிபி பார்த்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல வேலிடேட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஒரு வெரிஃபிகேஷன் பேஜுக்குள்ளே அடுத்து நெக்ஸ்ட்டு லோட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா யுவர் ஆதார் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேன் வெரிஃபிகேஷன், ஃபஸ்ட்டு நம்ம பண்ணது ஆதார் வெரிஃபிகேஷன், அடுத்து வந்து இப்போ பேன் வெரிஃபிகேஷன். ஸோ இதில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துக்குங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதாவது ப்ரொப்ரைட்ரி, ப்ரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட், அது போக பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எப்படி அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அதை பொறுத்து இது டிஃபர் ஆகும். ஸோ இதில் வந்து ப்ரொப்ரைட்ரி அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி யாருடைய ஆதார் டீட்டெயில்ஸ்லாம் மேலே என்டர் பண்ணமோ அவங்களுடைய அந்த பேன் நம்பர் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிங்க.
என்டர் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் பேன் ஹோல்டர்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. பேனில் எப்படி உங்களுடைய நேம் இருக்கோ அதை அப்படியே பார்த்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேனில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை அப்படியே பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கூடிய செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கிங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேன் வேலிடேட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேன் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா யுவர் பேன் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கீழே வந்து கண்டினியூ அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்குள்ளே லோட் ஆகும். ஸோ அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கீழே போங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஹவ் யூ ஃபைல் த ஐடிஆர் ஃபார் ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல டிஃபால்ட்டாகவே நோன் தான் இருக்குது. இது எதனால் அப்படின்னா நம்ம பேன் நம்பர் இதெல்லாம் கொடுத்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி இதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். ஒருவேளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக எஸ் அப்படிங்கிறதுக்கு வந்துடும். இல்லை அப்படின்னா நோ அப்படின்றதே இருக்கும். இதை விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது போக இந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துக்குங்க, இல்லைனா நோ அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்து அப்படியே கீழே இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது பிஸ்னஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடிய நம்பர் கொடுங்க, எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் கொடுங்க, சரிங்களா. கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தமாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த இமெயில் ஐடி வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கரெக்டாக என்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொரு டீட்டெயிலும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துக்குங்க. ஸோ வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சோஷியல் கேட்டகரி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன கேஸ்ட் அப்படிங்கிறத பொறுத்து இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ஜென்ரலாக இருந்தால் ஜென்ரல் கொடுத்துக்குங்க. இல்லை எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வர்றீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒருவேளை பிசி எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா ஓபிசி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மேலாக ஃபிமேலாக இல்லை அதர்ஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆணாக இருந்தால் மேலும் பெண்ணாக இருந்தால் ஃபிமேல் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த இடத்துல நான் மேல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பெஷலி ஏபிள்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா எஸ்ஆர் நோ கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ்ஸனோ இல்லைனா நோ அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாமே கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எதுக்காக அந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, அது போக இதுக்கு இந்த பிஸ்னஸை ரன் பண்ணக்கூடிய யார் ரன் பண்ணுறீங்க அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும்தான். ஸோ அதை விட்டுட்டு வேறு எந்த டீட்டெயில்ஸும் அதில் கொடுக்க தேவையில்லை. கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களை பற்றின டீட்டெயில் தான், சரிங்களா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நேம் ஆஃப் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கம்பெனியோட நேம் எக்ஸாக்டாக நீங்கள் என்ன நேமில் கம்பெனி வச்சுருக்கீங்களோ அந்த நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பிளான்ட் ஆர் யூனிட் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல மேலே நீங்கள் என்ன என்டர் பண்ணிங்களோ அதே நேம் இந்த இடத்துல வந்து அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் யூனிட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு சில பேர் வந்து மல்டிபிள் யூனிட்ஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஒருவேளை இருந்துச்சுன்னா அதை அடுத்தடுத்து இந்த இடத்துல கொடுத்து ஆட் மோர் கொடுத்து ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இல்லை ஒரே ஒரு கம்பெனி தான் அப்படின்னா ஸோ மேலே நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ நேம் ஆஃப் என்டர்பிரைஸில் என்ன கொடுத்தீங்களோ அதே இந்த இடத்துல கொடுத்து ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துக்குங்க. ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் மேலே என்ன என்ட்ரு பண்ணிங்களோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து அப்படியே அந்த நேம் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த இடத்துல யூனிட் நேம் அப்படிங்கிறத செலக்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த நீங்கள் மேலே என்னென்னலாம் ஆட் பண்ணிங்களோ அது எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன்று தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஒன்று தான் எனக்கு ஷோ ஆகுது. ஸோ அதனால் அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கான அந்த லொக்கேஷன் அதாவது அந்த பிளான்ட் எங்கே இருக்குது அதுக்கான லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட அட்ரஸ் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டோர் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நேம் ஆஃப் ப்ரமிசஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சால் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஊர் பேர் கூட இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். பட் எதையுமே பிளாங்காக விடாதீங்க. ஸோ எதனால் ஃபில்லப் பண்ணிக்கிங்க கரெக்டாக. என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜ் ஆர் டவுன் சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் உங்களுடைய ஊர் பேரே இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து தெரிஞ்சால் என்டர் பண்ணிக்கிங்க, இல்லை தெரியலனாலும் உங்கள் ஊர் பேரை என்டர் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்துடும் உங்களுடைய பிளாக் நேம் வந்து வந்துடும். ஸோ இப்போ நான் என்னுடைய பிளாக் நேம் எனக்கு தெரியும். ஸோ நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரோடார் ஸ்ட்ரீட்டார் லேண்ட் சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுடைய தெரு பேர் வந்து என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுடைய சிட்டி அதாவது உங்கள் ஊர் பேரே இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதே திரும்ப என்டர் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய பின்கோடு என்டர் பண்ணிக்கிங்க. அடுத்து உங்களுடைய ஸ்டேட் கேட்டிருப்பாங்க. இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் எங்கே பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுவும் அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆட் பிளான்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பிளான்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு மல்டிபிள் பிளான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணி இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துக்குங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ நம்ம மேலே என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தோமோ அது எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துக்குங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து அஃபிஷியல் அட்ரஸ் ஆஃப் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் நிறையா பிளான்ட் வந்து அங்கே எங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆஃபீஸ் தனியாக வச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கான அட்ரஸ் இங்கே என்டர் பண்ணிக்கிங்க. இல்லை பிளான்ட் இருக்கிறதும் ஆஃபீஸ் இருக்கிறதும் ஒரே இடம்னா சேம் அட்ரஸே கூட இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து டோர் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிட்டு ஸோ ஆல்ரெடி நான் சொன்னதான் நேம் ஆஃப் ப்ரமிசஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இல்லை நிறையா அட்ரஸ் ஒரு சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா அட்ரஸ் நிறைய லென்த்தாக இருக்கும். ஸோ அதை வந்து அதுலேருந்து எதாவது ஒன்று எடுத்து கொடுத்துக்கலாம், அந்த ஏரியா பேர் இந்த மாதிரி. இல்லை அப்படின்னா உங்கள் ஊர் பேரே கூட இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து உங்களுடைய வில்லேஜ் வந்து என்டர் பண்ணிக்கிங்க.
என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய பிளாக் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஊர் பேர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல கெட் லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் மேப்புக்குள்ளே வந்து, அதாவது கூகுள் மேப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மேப்புக்குள்ளே வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளால் என்ட்ரு பண்ண முடியாது. ஸோ செலக்ட் பண்ணி தான் கொடுத்தாகணும். ஸோ நீங்கள் அங்கே என்ன பின்கோடு என்ன டிஸ்ட்ரிக் கொடுத்தீங்களோ அதை பேஸ் பண்ணி டிஃபால்ட்டாக உங்கள் ஏரியா வந்து காட்டும். ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் கொடுத்து பார்க்கலாம். இந்த மேப் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த செலக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் போயிட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க வந்து உங்கள் ஏரியா எங்கே இருக்குது அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து இதை மட்டும் கரெக்டாக பண்ணிக்கிங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஏரியா பக்கத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு கூட நீங்கள் அந்த மேப்போட ஆப்ஷன் வந்து மாற்றிக்கலாம். அதாவது மேலே போங்க, போய்ட்டு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக க்ரீனிஷாக மாறிடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி ஓகே, நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் நம்பர் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் ஆஃப் என்டர்பிரைஸ்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அடுத்து டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கேட்டிருப்பாங்க. உங்கள் கம்பெனி எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க, அதாவது இன்கார்பரேட் பண்ணிங்க அப்படிங்கிற டேட் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டேட் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல வெதர் ப்ரொடெக்ஷன் ஆர் பிஸ்னஸ் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நோ அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டேட் ஆஃப் கமெண்ட்ஸ்மெண்ட் கொடுக்க தேவையில்லை. எஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ்மெண்ட், அதாவது நம்ம என்ன தான் பிஸ்னஸ் ரிஜிஸ்டர் பண்ணாலும் அதை முறையாக ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் இல்லையா அதுக்கான அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டேட் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த டேட்டே கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா அதுக்கு அடுத்து வரக்கூடிய எந்த டேட்னாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல அடுத்து பேங்க் டீடெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பேங்க் நேம், அடுத்து ஐஎஃப்எஸ்சி கோட், அது போக பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ்க்குன்னு எதுவும் கரண்ட் அக்கௌண்ட் எதுவும் வச்சிருந்திங்கன்னா அந்த அக்கௌண்ட் டீடெயில்ஸ் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை கூட இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பேங்க் நேம் அப்படிங்கிற இடத்துல ஃபுல் நேம் வந்து என்டர் பண்ணுங்கள். அதாவது இப்போ ஸ்டேட் பேங்க் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத என்டர் பண்ணுங்கள். ஒரு சில பேரில் வந்து எஸ்பிஐ, ஐஓபி, ஐபி இந்த மாதிரிலாம் என்டர் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஃபுல்லாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல ஐஎஃப்எஸ்சி கோட் என்டர் பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர் ஆக்டிவிட்டி ஆஃப் யூனிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்களா இல்லை சர்வீசஸ் பண்ணுறீங்களா, அதாவது ஏதாவது ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணி இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது கொடுத்துக்குங்க. இல்லை ஏதாவது சர்வீசஸாக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல சர்வீசஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்குங்க. இப்போ நான் சர்வீசஸ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கிறேன். எதனால் அப்படின்னா நம்ம வந்து எதுவும் மேனுஃபேக்சர் எதுவும் பண்ணல. ஸோ இப்போ ஒரு கன்சல்ட்டிங் ஏஜென்சி இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க சர்வீசஸ் அப்படிங்கிறதே கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல மேஜர் ஆக்டிவிட்டி அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் ட்ரேடிங் ஆர் ட்ரேடிங் சொல்லி கேட்டிருப்பாங்க. அதாவது நீங்கள் எதாவது ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரேடிங் அப்படிங்கிறத கொடுத்துங்க, இல்லைனா நான் ட்ரேடிங் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. ஸோ இதில் வந்து நான் ட்ரேடிங் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அப்படி நான் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்துக்குங்க. ஸோ வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் உங்களுடைய வந்து என்ஐசி கோடு வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி இதை செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் இந்த சர்ச் பாரில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இது என்ன மாதிரியான பிஸ்னஸ், அதாவது மேனுஃபேக்சரிங்காக சர்வீசஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சர்வீசஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிஸ்னஸோ சம்மந்தமாக இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடாக வரும். ஸோ அதில் என்ன உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்னுடைய பிஸ்னஸ் என்னவோ அதெல்லாம் வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். அது ரிலேட்டடாக நிறையா வரும். ஸோ அதில் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக ஸ்க்ரால் பண்ணி கூட நம்ம அதை சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ கொஞ்சம் ஈஸி தான் இது. கொஞ்சம் ஒருவேளை இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா இந்த சைட்டில் என்ஐசி கோடுன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு PDF இருக்கும். ஸோ நீங்கள் அதில் கூட நீங்கள் எடுத்து உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னுடைய பிஸ்னஸ்க்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை கொடுத்துக்கிறேன். ஸோ இது கொடுத்துட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா என்ஐசி கோட் 2 digit வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கடுத்து 4 digit பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன லிஸ்ட்டு உங்களுக்கு எது செட் ஆகுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உங்களுடைய என்ஐசி 5 digit கோடும் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதையும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத கொடுத்துங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆட் ஆயிரும். இது போக இன்னும் நீங்கள் அதாவது ஒரு சில பேர் வந்து ஒரே பிஸ்னஸில் 2-3 காம்பினேஷனில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இன்னும் உங்களுக்கு செலக்ட் பண்ண வேண்டியதுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் சர்ச்சில் போயிட்டு மறுபடியும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணி மறுபடியும் ஒன் பை ஒன்னாக இதில் நீங்கள் எத்தனை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துக்குங்க. வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. மேலில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபீமேலில் எத்தனை அதர்ஸ் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ நான் மேல் அப்படிங்கிறதுல 1 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு அந்த பிஸ்னஸில் நீங்கள் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்களோ உங்கள் கிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்குங்க. அடுத்து ஃபீமேல் கொடுத்துக்கிறேன். அடுத்து அதர்ஸ் அப்படிங்கிறதுல 0 கொடுத்துக்கிறேன்.
கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல இப்போ எனக்கு டோட்டல் ரெண்டு காட்டுது. ஸோ ரெண்டு பேர் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆர் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஐடிலாம் ஃபைல் பண்ணிங்கனா டேரெக்டாக அந்த வேல்யூலாம் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இல்லை ஐடி ஃபைல் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். இப்போ இன்கேஸ் இப்போ தான் நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த வேல்யூலாம் உங்களுக்கு தெரியாது, ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் ஜீரோ ஜீரோன்னு கொடுத்துலாம். இல்லை சார் நான் முன்னாடி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுடைய என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோ அந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 50,000 வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் பொல்யூஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இதுக்கெலாம் வந்து நீங்கள் ஏதாவது செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேல்யூ இங்கே கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து லெஸ் ஆகிட்டு பேலன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் அதெல்லாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல டோட்டல் டேர்ன் ஓவர் வந்து எனக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 lakh கிட்ட கொடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ 1 lakh மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் வேறு எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஸோ இந்த ஐடி ஃபைல் பண்ணுறதுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரிங்களா. ஸோ அதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துக்குங்க. வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் எல்லாமே நோன்னே கொடுத்துக்குங்க சரிங்களா. அது பெரும்பாலும் தேவைப்படாது, பட் அந்த பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் வச்சு ரன் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும் சரிங்களா. ஸோ ஒரு சிலதெல்லாம் நீங்கள் போர்ட்டலில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு. நீங்கள் நார்மலாக பண்ணுறவங்களுமே பண்ணலாம், பட் தேவைப்பட்டால் பண்ணிக்கிங்க, இல்லைனா எல்லாமே நோ கொடுத்துக்குங்க. ஸோ கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சப்மிட் அண்ட் கெட் ஃபைனல் ஓடிபி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்கள் மேலே போய் வெரிஃபை பண்ணிக்கிங்க, எல்லாமே நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படிங்கிறத மேலே போய் வெரிஃபை பண்ணிக்கிங்க ஒரு தடவை சரிங்களா. ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் அண்ட் கெட் ஃபைனல் ஓடிபி அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், ஆர் யூ ஷோர் தட் யூ ஹவ் என்டர்ட் கரெக்ட் டேட்டா, ப்ளீஸ் செக் யுவர் மொபைல் நம்பர் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த மாதிரி கேட்டுட்டு ஓகே அப்படிங்கிறது கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல மறுபடியும் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த அந்த ஓடிபி பார்த்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கூடிய வெரிஃபிகேஷன் கோட் வந்து பார்த்து இந்த இடத்துல அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபைனல் சப்மிட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், ஸோ இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுடைய அந்த உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் வந்து க்ளோஸ் ஆகிட்டு உங்களுடைய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க இல்லையா, ஸோ அது அந்த நம்பரோட இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஹோம் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜுக்குள்ளே வந்துருவீங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் ஆர் வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு பிரிண்ட் உத்தியம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரு நம்பர் வந்துச்சு இல்லையா, ஸோ அந்த இடத்துல அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. அது வந்து உத்தியம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது கூடவே கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அந்த இடத்துல ஆல்ரெடி என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணுற இந்த இடத்துல ஓடிபி ஆன் மொபைல் எஸ் ஃபில்டன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு மொபைலில் ஓடிபி வரும். ஸோ உங்களுக்கு இமெயில் ஐடி வேணால் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல வேலிடேட் அண்ட் ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்தோம் அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை பார்த்து இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல வேலிடேட் ஓடிபி அண்ட் லாகின் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து வந்துடும். ஸோ இதுதான் உங்களுடைய அந்த உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் டீடெயில்ஸ். இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த உத்தியம் சர்டிஃபிகேட் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இதுதான் உங்களுடைய அந்த உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் சரிங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல பிரிண்ட் அப்படிங்கிறத கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் இங்கே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரிண்ட் வித் அனெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டீடெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ தேவைப்பட்ட உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப மேபி நீங்கள் எதாவது டீடெயில்ஸ் எதாவது தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா கூட அதை நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் அது தேவைப்பட்டால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்கேஸ் நான் முன்கூட்டியே அப்லோட் பண்ணியிருந்தால் அதுக்கான டீடெயில்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்களுடைய உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை நீங்களே எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி உடனடியாக டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இது போல ஒரு நல்ல அப்டேட்டில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான வரும், அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலே கிடைக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.